நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வது கடினமான ஒன்றாக மாறியுள்ளது. இதுவரை 9 போட்டிகளில் விளையாடியுள்ள இந்த அணி 3 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. சென்னை அணிக்கு மீதம் 5 போட்டிகள் உள்ளன. இந்த 5 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். அதுவும் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஆனால் அதுதான் சிஎஸ்கேவில் சிரமமாக பார்க்கப்படுகிறது. சென்னை அணியினர் முக்கிய கேட்சுகளை தவறவிடுவது வழக்கமாக மாறிவிட்டது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான கடந்த போட்டியில் அதிக ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அடுத்தடுத்த கேட்சுகளை விட்டதால் 13 ரன்கள் வித்தியாசத்தில் மட்டுமே வென்றது. எனவே இதனை சரி செய்ய ஏதேனும் ஒரு வீரரை மாற்ற முடிவெடுத்துள்ளார்களாம். அந்த வகையில் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் என இரண்டிலுமே சொதப்பி வரும் டுவேன் பிரிட்டோரியஸை நீக்க அதிரடி முடிவெடுத்துள்ளார்களாம். அவருக்கு மாற்று வீரராக இலங்கையிலிருந்து வந்துள்ள மதிஷா பத்திரானவை களமிறக்குகின்றனர். கடந்த சில நாட்களாக சிஎஸ்கேவில் கடும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள மதிஷா பத்திரான இதுவரை 2 டி20 போட்டிகளில் ஆடி 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். இன்று ஆர்சிபி அணிக்கு எதிராக சிஎஸ்கே மோதுகிறது. இந்த போட்டியில் அறிமுகமாக உள்ளாராம் அவர். இதோரு புறம் இருக்க அண்டர் 19 உலகக்கோப்பை தொடரில் கலக்கிய இந்திய வீரர் ராஜ்வர்தன் ஹங்கர் கேகரை சிஎஸ்கே வாய்ப்பே தராமல் வைத்துள்ளார்கள். இதற்கு அவர் பயிற்சியில் சரியாக செயல்படவில்லை என விளக்கம் தரப்பட்டாலும் ஒரு சிறந்த வீரரை தோனி புறக்கணிக்கிறார் என ரசிகர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தோனியின் இந்த முடிவு குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்.